கிரிக்கெட் ரிவியூ ஆல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோக்கை வந்து அசிங்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் அதுவும் பார்த்தீங்கன்னா ருத்ரா தாண்டவம் ஆடி இருக்காரு நம்ம ஸ்டோக்கு அதை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செமையான ஹாப்பி அப்டேட்டு நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பேர்லாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவோக்கில் லைக்கையும் போட்டுருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை பற்றி அப்டேட்டை பார்த்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ப்ராக்டிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு தரமான சம்பவம் நடத்திட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸை பார்க்க முடியல அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இன்னிலிருந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான அப்டேட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இப்போ போய் ப்ராக்டிஸாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க மேட்ச்செல்லாம் பார்த்துருக்காங்க ப்ராக்டிஸாக தலை தோனி வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தல தலன்னு கத்திட்டு இருக்காங்க எல்லா சம்பவத்தையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்துட்டாங்க தலையோட தரிசனம் ஜடுவோட தரிசனம் அப்படின்னு எல்லா தரிசனத்தையும் இன்னைக்கு பாத்துட்டாங்க நம்ம ஃபேன் ஃபேன்ஸ் நம்ம ஸ்டோக்கை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் ஈடுபட்டு அதாவது முகம் தெரியாத பிளேயர் தான் பார்த்திங்கன்னா பௌலிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் வீசின முதல் பால்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென் ஸ்டோக் வந்து போல்ட் போல்டாகிடுவார் அதுவும் நம்ம தலை தோனி பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருப்பார் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோக் வந்து அப்படி சோகமான மாதிரி தான் இருப்பார் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிடில் ஸ்டெம்பு தான் போல்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்டெம்பு எடுத்து தூரத்தில் வச்சுட்டு இனிமேல் ஸ்டெம்பே வேணா நீ பந்து போடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் நம்ம ஃபென்ட் ஸ்டோக் அதுக்கப்புறமா பேட் பண்ண நம்ம ஃபென்ஸ்டோக்கை பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு யார் வேணாலும் பந்து போடுங்கப்பா நான் சிக்ஸ் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இருந்தார் நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன் எல்லா பாலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிக்ஸ் போய் தான் விழுவும் அந்த மாதிரி ஷார்ட்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோக் அதை பார்த்தீங்கன்னா தலை தோனி பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாரு சூப்பர் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோக்கு கிட்ட ஆனால் நம்ம ஸ்டோக்கு போல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அசுர தாண்டவத்தை ஆட ஆரம்பித்தார் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு அடிச்சு சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாருமே திணற வச்சுட்டார் நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம சிஎஸ்கே நிர்வாகமும் வெளியிட்டிருக்காங்க செம்ம ஃபார்மில் இருக்காரு நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோக் இந்த வருஷம் தரமான சம்பவம் பண்ண போகிறாரு சிஎஸ்கேக்காக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோக்கோட ஒரு அதிரடி ஆட்டமாக இருக்குது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பார்க்க அனுமதிச்சதாக இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்